Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கும் திட்டம் குறித்து பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், இத்திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்ததை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் இதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே திட்டமிட்டு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் நன்றாக அறிவார்கள் என்பதை மாத்திரம் நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என கூறியுள்ளார். உருமாறிய கொரோனா வைரஸை கண்டுபிடிக்க மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனேயில் உள்ள தேசிய வைராலஜி பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்போது அதை போன்ற நவீன வசதியுடன் கூடிய பகுப்பாய்வு கூடம் சென்னையில் தொடங்கப்பட உள்ளது. இந்த நவீன பகுப்பாய்வு கூடம் DMS வளாகத்தில் அமைகிறது. விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசோதனை கூடத்தை திறந்து வைக்க உள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஊரக வளர்ச்சித் துறையில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்த இளநிலை உதவியாளர்கள், உதவியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து 3 ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களின் பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் எவ்வாறு புத்தாக்க வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விவரங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதை அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை கமிஷனர் நந்தகுமார் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் தற்போது வரும் செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் முடித்துக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் மீண்டும் கைப்பற்றியதை அடுத்து பீதியடைந்த அரசு ஊழியர்கள் அப்படியே அலுவலகத்தை போட்டுவிட்டு வீடுகளுக்கு சென்றுவிட்டனர். அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அவர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்பி வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று தாலிபான்கள் தரப்பு கூறியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி அக்டோபர் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமனில் நடக்கிறது. இந்நிலையில் இன்று வெளியிட்ட போட்டி அட்டவணைப்படி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அக்டோபர் 24ஆம் தேதி மோதுகின்றன. இந்த ஆட்டம் துபாயில் நடக்கிறது. Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. For more details, link in description.